ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம வியாமோகதசதிதராணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீவத்ஸசின்னமிஸ்ரேப்யோ நமவுக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் ரொம்ப அழகாக அவர் ஒவ்வொரு அவயவ அழகையும் அனுபவித்து அனுபவித்து ஆச்சரியமாக ஸ்லோகம் கவிநயத்துடன் ஸ்லோகங்கள்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார். திருக்கண்களையும் திருச்செவிகளையும் திருமூக்கையும் ரொம்ப அழகாக அனுபவித்தவர். இந்த 36வது ஸ்லோகத்தில் வரதனுடைய திருக்கண்கள் அந்த கடாட்சம் அதை பற்றி எவ்வளவு அழகாக தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு அழகாக அனுபவிச்சிருக்கார். அதை வந்து அதை சொல்லி மாளாது, அவ்வளவு அழகாக இருக்கு. விபவம் விவருணோதி விஸ்திருணீதே, விபவம் விவருணோதி விஸ்திருணீதே ருச்சமா விஷ்குருதே கிருபாம் அபாராம் கிருபாம் அபாராம் அபிவர்ஷதி ஹர்ஷமார்த்ரபாவம் தனு தே தே வரதைஷ திருஷ்டிபாதா. விபவம் விவருணோதி விஸ்திருணீதே ருச்சமா விஷ்குருதே கிருபாம் அபாராம் அபிவர்ஷதி ஹர்ஷமார்த்ரபாவம் தனு தே தே வரதைஷ திருஷ்டிபாதா. வரதனின் திருக்கண் நோக்கு, வரதனின் அந்த கட்டாட்சம், கருணை பெருகி அலை மோதி கடல் போல தோன்றும் அவனுடைய திருக்கண் நோக்கு. வரதா, உன் திருக்கண் நோக்கு அந்த கிருபா கட்டாட்ச வீட்சண்யம், அது கருணை பெருகி அலை மோதி கடல் போல தோன்றுகிறது அந்த திருக்கண் கட்டாட்சம். அது வந்து சாமான்யமானதில்லை, அது ஆஸ்ரிதர்களுக்கு அதாவது பக்தர்களுக்கு ஹிதம், உகப்பு, ஆனந்தம், பல விஷயங்களை பண்ணுகிறது. ஆஸ்ரிதர்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் ஹிதமாக உனக்கும் உகப்பாக இருக்கிறது. எத்தகைய அற்புதம் உன்னுடைய கருணா கட்டாட்சம், என்னென்ன காரியங்கள் எல்லாம் அது பண்ணுகிறதுன்னு பார்க்கலாமா? சொல்றார், கருணை கடலான உன் திருக்கண் கட்டாட்ச வீக்ஷணங்கள், அந்த கருணை கண் அந்த பார்வை கட்டாட்ச வீக்ஷணங்கள் மற்ற பேருக்கு முடியாது. அது மீதி பேருக்கெல்லாம் அது வராது. நீ ஒருவனே சர்வசக்தன், சர்வஜன், சர்வேஸ்வரன், உபய விபூதி நாதன், நாங்கள்லாம் உன் சொத்து, நீ பிதா, ஜெகத் பிதா, நீ ஒருவன்தான், அப்படி நீ பரமாத்மாதான் என்று நீ பிரகடனப்படுத்துவதாக இருக்கிறது அந்த கடாட்ச வீக்ஷண்யம். அந்த பார்வையை, அந்த கருணை கலந்த பார்வை, அதுவே சொல்றது நான் தான் சர்வேஸ்வரன் பிரகடனப்படுத்துகிறது. உன் பார்வையை இப்படி பெற்றவர்கள், உன் பார்வை அந்த கட்டாட்சம் ஒரு தடவை பெற்றவர்கள், உனது தெய்வீகமான தேஜஸ் பரவி அவர்களிடம் அவர்களையும் நல்ல ஞானம் உடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. கட்டாட்சம் ஒரு தடவை பட்டுதுன்னா அவர்களும் ஞானம், பரம ஞானம் பெற்று அவர்கள் தேஜஸ்ஸாக ஆகிவிடுகிறார்கள். நாங்கள் இவ்வாறு உன் கட்டாட்சத்தை பெற்றால், உன் கட்டாட்ச வீக்ஷண்யம் எங்கள் மேல் விழுந்தால், தயாஸ்வரூபனான உன்னுடைய அருள் எங்களுக்கு பூர்ணமாக கிட்டும் என்பதில் எங்களுக்கு விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஏற்படுத்துகிறது அந்த கட்டாட்சம். ஒரு தடவை பண்ணுறதுக்கே, ஒரு தடவை அந்த கட்டாட்சிச்சதுக்கே இவ்வளோ வருது அப்படின்னா, அவன் கட்டாட்சிச்சுட்டே இருந்தால், அவனுடைய அருகிலேயே இருந்தால், அவனை ஆனந்தித்து கொண்டே இருந்தால் அப்படின்னு எங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. உனக்கு எப்படின்னா, இப்படி ஒரு ஜீவன் நம் கருணா கட்டாட்சத்திற்கு இலக்காகும்படி, நம் கருணா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி ஆகி, அவன் அதனால்
உய்யும்படியாக வாய்ந்ததே ஆஹா என்று குறித்து உன் திருவுள்ளத்தில் ஆனந்தம் பொங்குகிறது. ஆனந்தம், பரமானந்தம் ஏற்படுகிறது உனக்கு. இந்த மாதிரி ஒரு ஜீவன் உய்ய முடிகிறதே நம் கடாட்சம் பட்டு, நம் கருணா கடாட்சத்துக்கு இலக்காகும்படி ஆகி அதனால் அவன் உய்யும்படியாக வாய்த்ததே, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்று உனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. பரமனின் அருள் அந்த அவனது இன்னருள் பார்வையினாலே நமக்கு கிட்டியதே அந்த பார்வை என்று குறித்து எங்களுக்கும் ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த பகவானுடைய அருள் நமக்கு கிட்டியதே அப்படின்னு எங்களுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. தன் நாதனுக்கும் தனக்கு இனியவனான அடியவனுக்கும் தன் குழந்தைக்கும் ஆனந்தம் ஏற்படுவதைக் கண்டு உன் திருமார்பில் உறையும் ஜெகத் மாதா பிராட்டி அவளுக்கும் ஆனந்தம் ஏற்படுகிறது. அடியவர்களில் ஒருவனாயிருந்து நானும் இந்த பேர் உங்கள் இருவரையும் சேர்ந்து ஆனந்தத்தை பார்க்கிறேனே, இந்த பேர் பெற்றது குறித்து எனக்கு இரட்டிப்பு ஆனந்தம். அம்மாவிடமும் ஆனந்தம், அப்பாவிடமும் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பார்க்கும்போது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். இவை எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உன் நெஞ்சில் இப்படி ஆசிரிதர் பால் சதா காலமும் ஈரம் உண்டாகி கொண்டிருப்பது தானே. எவ்வளவு அழகா ஆழ்வான் அமிழ்ந்து அமிழ்ந்து அனுபவிக்கிறார். வரதனின் திருக்கண் நோக்கு, உன் இந்த திருக்கண் நோக்கு கடாட்சம் என்னெல்லாம் சாதிக்கிறது. ஹே வரதா, பேரருளாளான உன் கடாட்சம் திருக்கண்களால் அன்புடன் நோக்கி எங்களை அனுகிரகிக்கிறது. அப்படி அனுகிரகிப்பாதன அனுகிரகிப்பதானதே ஒன்று, இவன் உபய விபூதிக்கும் நாதன், நானே உபய விபூதிக்கும் நாதன் என்ற அந்த அருள் நோக்கு தெரிவிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. ரெண்டு, உனது தேஜஸை பரவச் செய்து உனது தேஜஸ் படுபவரிடம் பிரம்மஞானம் உடையவனாக அவனை செய்து அவனிடத்திலும் அந்த தேஜஸ் சோபிக்கும்படி செய்கிறது அந்த கடாட்சம். மூணாவது, நீ அருளாளன், தயாதீசன், அபார கருணை உடையவன், அந்த கருணைக்கு இலக்காகி விடுவாய் என்று எங்களுக்கு தெளிவாக வெளியிடுகிறது. எங்களை நீ உன்னுடைய கருணைக்கு இலக்காகி விடுவாய் என்று தெளிவாக எங்களுக்கு தெளிவிக்கிறது, புரிய வைக்கிறது. நான்கு, இப்படி ஒரு ஜீவன் உயலாம்படி உன்னிடம் வந்து அண்டினானே, இவன்பால் எனக்கு கருணை மழை பொழிய கிடைத்ததே என்று உனக்கு திருவுள்ளத்தில் ஆனந்தம் பெருகுகிறது, எனக்கும் ஆனந்தம் பெருகிடச் செய்கிறது. இதனால் பெருந்தேவி பிராட்டிக்கும் ஆனந்தம் கிளறுகிறது. ஐந்தாவது, எனக்கும் இது பிறலாயிற்றே என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டு என் நெஞ்சம் கசியச் செய்கிறது. நீ இப்படி ஆர்திரனா இருப்பதனால்தானே எனக்கு இந்த ஒரு நைப்பு, ஒரு ஈடுபாடு, ஒரு மனம் கனிவது எல்லாம் விளைகிறது. உன்னால் தானே, உன் கருணையால் தானே. உன்னுடைய இப்படி ஆசைப்படு, உன்னுடைய நெஞ்சில் இப்படி ஆசிரிதற்பால் சதா காலமும் ஈரம் உண்டாகி கொண்டிருப்பதனால்தானே. எவ்வளவு அழகான அனுபவம். ஸ்ரீவத்சங்காச்சார் இன்னும் அதை விவரித்து அனுபவிக்கிறார். கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் இதை நம்ம அனுபவிக்கணும். அவனுடைய கடாட்சத்தினால தான் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை அனுபவிப்பதற்கு. வரதா, பேரருளாளனே, தேவரீருடைய ஏஷகா திருஷ்டிபாதகா, இந்த கடைக்கண் நோக்கானது விபவம் உபய விபூதி நிர்வாகக்கன் நானே என்ற ஜெகத ஐஸ்வர்யத்தை விவரணோதி விவரித்து காட்டுகிறது. உன்னுடைய கடாட்சம் இதை விவரித்து காட்டுகிறது, இந்த ஜெகத ஐஸ்வர்யத்தை. ருச்சம் பேரொருளியை விஸ்திருணீதே விரிவாய் பகர்கின்றது. அபாராம் கிருபாம் ஆவிஷ்குருதே, அபாராம் கிருபாம் கரை கடந்த கிருப்பையை பேரருளை ஆவிஷ்குருதே வெளியிடுகிறது. ஹர்ஷம் பெரும் மகிழ்வை அபிவர்ஷதி பொழிகிறது. நெகிழ்ந்த ஆர்திரபாவம், நெகிழ்ந்த மனமுடைய நிலையை தனுதே அது செய்கிறது. விபவம் விவருணோதி விஸ்திருணீதே ருச்சம் ஆவிஷ்குருதே கிருபாம் அபாராம் அபிவர்ஷதி ஹர்ஷம் ஆர்திரபாவம் தனுதே தே வரதைஷ திருஷ்டிபாதஹா. எம்பெருமான் ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதனின் திருக்கண் நோக்கானது முன்ன சொன்ன மாதிரி ஐந்து விதமான நிலையில் வைத்து இந்த ஸ்லோகத்தில் பேசப்படுகிறது. சப்தலோகி கிரகஸ்தா, எல்லா உலகுக்கும் தனித்தலைவன் நான் என்று திருக்கண் காட்டுகிறது.
பிரஜாபதி, பசுபதி, தனபதி, பிருகஸ்பதி என்றால் போல வரம் பெற்று அததற்கு பதியானவர்கள் போலில்லாமல், பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் என்னப்படி எல்லாவற்றிற்கும் தலைவன் இவனே என்று வேதம் ஓதியதை நினைவு கூறுகிறார் அவர். அந்த கடாட்சம் நினைவு கூறுகிறது நமக்கு. மேலும் எம்பெருமானால் கடாட்சிக்கப்பட்டவர் எல்லாரும் பெரும் செல்வந்தராவார் என்றும் கொள்ளலாம். யார் எதை கேட்டாலும் நான்கு திருக்கைகளால் வாரி வாரி வழங்கும் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதன் அன்றோ இவன். பரம்பஸ்ய தஸ்மாத் துவம் யதாபிமதமாத்மனஹ சர்வம் சம்பத்ஸ்யதே பும்சாம் மை திருஷ்டி பதம் கதே என்று இவனே அருளுகிறான். கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். தேவேந்திர திரிபுவனம் அர்த்தமே கபிங்கா சம்சித்திம் திரிபுவனகாம் கார்த்தவீரியா வைதேக பரமபதம் பிரசாத்திய விஷ்ணும் சம்பிராப்தாக சகல பலப்பிரதோகி விஷ்ணு என்று ஸ்ரீ தால்பியருக்கு ஸ்ரீ சௌனக பகவான் அருளியதை இங்கு நம் நினைவு கூற வேண்டும். அவனுடைய அப்படி கொள்ள குறைவிலன் தரும் வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன் அவன். விஸ்திருணீதே ருச்சம், விஸ்திருணீதே அப்படின்னா விரிவாய் பகர்கின்றது, பேரொளியை விரிவாய் பகர்கின்றது. பிரகிருதியாகிற பாழிலே விழுந்து நாம் ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து தட்டி தாவற்ற அழுக்கடைந்து ஒளி அழிந்து தத்வகித அப்படி படியாலே தத்வகித புருஷார்த்த விஷயமாய் யதாவத் பிரகாசரஹிதனாய் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தபடி உருவியந்த இந்த ஜீவனை ஒரு முறை ஸ்ரீ தேவாதிராஜன் கடாட்சித்தால் போரும், பிரம்ம தேஜஸ் வருகிறது என்றபடி சுவாமி தேசிகன் உபகோஷல வித்யையில் பரமாத்ம ஞானம் இல்லாத போது வாட்டமுற்ற சத்தியகாமருக்கு பிரம்ம ஞானத்தை அக்னி உபதேசிக்க ஆச்சாரியர் இதை கண்டு வியந்து பிரம்ம விதிவ சோப்ய முகம் தே பாதி என்கிறார். அதாவது அத சோம்ய முகம் தே பாதி, பிரம்ம விதிவ சோம்ய முகம் தே பாதி என்ற பீடிகையோடு அந்த அக்னி மீதி உபதேசத்தை செய்த இடத்தில் கூறியபடி பிரம்ம தேஜஸ் வந்து விடுகிறது. அபாராம் கிருபாம் ஆவிஷ்கிருத்தே பேரருளாளன் அப்படின்னு பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அருளாளி அம்மான் அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அவனுடைய அருளில் ஈடுபட்டபடி இவன் மகாதயாதீசன் என்கிறார் ஆழ்வான். இவனது திருக்கண்களே இவன் மகாதீய தயாதீசன் என்று வெளியிடுகிறது. திருக்கோவலூர் ஆயனாரிடம் சுவாமி தேசிகன் ஈடுபட்ட போது துர்வார தீவிர துரித பிரதிபாவதூகைஹி ஔதாரியவாத்பிரநதஸ்தி தச தர்ஷனீயைஹி தேஹல்யதீஸ்வர தயாபரிதைரபாங்கைஹி வாச்சம் வினா பிவதசீவ மயி பிரசாதம் என்று அருளுகிறார். ஔதாரியம் அந்த அந்த தேகல்யதீஸ்வரனுக்கு தயாபரிதை அபாங்கைகி அந்த அபிவருஷதி ஹர்ஷம், அபிவருஷதி ஹர்ஷம்னா இப்போதாவது நம்மை சரணமடைந்த இந்த ஜீவன் வந்தானே, அபிவருஷதி ஹர்ஷம் அப்படின்னா பொழிகிறது, பெரும் மகிழ்வை பொழிகிறது. ஏன்னா இப்போவாவது இந்த ஜீவன் நம்ம கிட்ட சரணமடைந்தானே. அபிகஷ்சித் முமுக்ஷுஸ்யாத் என்று ஏங்கின நம்முடைய சோகம் தீர்ந்தது என்று பெருமாள் ஆனந்திக்கிறானா, பேரொருளாளின் மகிழ்வு அந்த திருக்கண்களில் தெரிகிறதா, அந்த கருணை வெள்ளம் கொட்டி இந்த ஜீவன் இப்போவாவது இங்கே வந்தானேன்னு அந்த திருக்கண்களில் தெரிய வருகிறதாம். அவனுக்கு இவ்வளவு நாள் அவன் ஏங்கின நம் சோகம் தீர்ந்ததுன்னு பேரொருளாளனுக்கு சோகமா, நம்ம இன்னும் வரலையே அப்படின்னு சந்தோஷம் தாங்காமல் அந்த அருள் மழையைப் போல் பொழிகிறது. கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கணென்னும் சிறைக்கோளால் நெஞ்சூடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை, நாச்சியார் திருமொழியில் தெரிவிக்கிறார். எம்பெருமானான் பிரிவால் வாடும் அடியேனை, ஆச்சாரியரின் பிரிவால் பதறும் அடியேனை, தேவரீர் திருக்கண் நோக்கு மகிழ்வுறச் செய்கிறது என்னும் பொருள் அதில். அல்லது அடியேனுக்காக பரிந்து பேசி இந்நாள் வரையிலும் அடியேன் பிரகிருதி பந்தத்தில் இருப்பதை சகிக்காமல் வருந்தின பெருந்தேவி தாயாருக்கு அடியேனை குளிர கடாட்சிப்பதன் மூலம் சந்தோஷம் உண்டாக்குகிறான் என்றும் இதில் பொருள். அபிகஷ்சித் முமுக்ஷுஸ்யாத் ஏங்கின நம் சோகம் தீர்ந்தது என்பது பொருள்.
சந்தோஷமுள்ளைய சாகர சம்பவாயாகான்னு சுவாமி தேசிகன் அருளுகிறார். யாருக்கு இங்கே ஆனந்தம் அப்படின்னா? எல்லாருக்கும், விரோதமில்லாதபடி எல்லாருக்கும். இந்த ஸ்லோகத்தில் அதாவது எல்லாருக்கும், இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம்னு ஆர்திரபாவம் தனுத்தே. ஆர்திரபாவம் தனுத்தே அப்படின்னா நெகிழ்ந்த மனமுடைய நிலையை செய்கிறது. இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம் என்று திருத்துழாய்க்கு நீர் இறைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் மகிழ்ந்து கொண்டாடிய ஆழ்வாரான தொண்டரடிப்புரியாழ்வார் அருளியபடி, அடியேன் நெஞ்சம் இரும்பை போல் உறுதியானது. அதை உருக்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த அடியேனையும் தேவப்பெருமாள் திருப்பார்வை தன்பால் ஈர்த்து அதை அதனிடம் அவன் ஆழங்கால் பட்டு நைப்பை உண்டாக்கி என்பது பொருள் இங்கு. கொடுவினையேன் ஆன அடியேனையும் தன் வசப்படுத்துமானால் அந்த பேரொருளின் பேரருளாளனின் கடாட்சத்தின் வலிமையே வலிமை. கொடுவினையேன் அடியேன், எவ்வளவு மகா பாபி, அவனையும் அது ஈர்க்கிறது அப்படின்னா அவருடைய அருள் நோக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்? வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மணி தஸ்மின் திருஷ்டே தஸ்மின் தஷ்டே பராவரே என்று எம்பெருமானை சேவிக்கும் அளவிலே அவனை சேவிச்சாலே போனும், நம் பாபங்கள் அனைத்தும் விலகும் என்று ஸ்ருதி பொருள் இங்கு விளக்கப்படுகிறது. வித்யந்தே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் தஷ்டே பராவரே. எம்பெருமானை சேவிச்சா போனும், நம் வினை அத்தனையும் விலகும். ஹஸ்தினாத பிரபோதினியான பிரார்த்திக்கு ஆர்த்ரா என்ற ஒரு பெயரை ஸ்ரீ சூக்தம் தெரிவிக்கிறது. தன் பிரஜைகளின் நிலையை கண்டு உருகுவாள் அவள், அதனால் அந்த பெயர் ஆர்த்ரா. அதை வந்து சுவாமி ஸ்ரீஸ்துதியிலேயே அனுபவிக்கிறார் சுவாமி. இதே ஆர்த்ரா ஸ்லோகத்தை ஆர்த்ரா பர சானு பிரகா சானு பிராச பிரகடிததையை சாந்திர வாத்சல்ய திக்தைஹி அம்பஸ்னிக்தைர் அமிர்த சகதே லப்தச பிரம்மச்சரியை கர்மே தாபத்ரய விருச்சிதே காடதப்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்ய க்ளபிதமனகை ஆர்த்ரயேதா கடாட்சைகி ஆர்த்ர ஆர்த்ரயேதா கடாட்சைகி. ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் இதை விளக்கி காட்டி அருளுகிறார். தன்னுடைய பிரஜைகளின் நிலையை கண்டு உருகுபவள் அவள். அவள் வந்து ஒரு ஜீவாத்மா எம்பெருமான் பேரருளாளனின் கட்டாட்சம் பட்டு இந்த மாதிரி ஆனந்திக்கிறான், அவன் ஆனந்திக்கிறான்னு அவளும் ஆனந்திக்கிறாள் அதை பார்த்து. அதே போல் தேவரீரும் இனி அடியேனிடம் ஆர்திரனாகவே எழுந்தருளியுள்ளீர் என்பதை அந்த திருக்கண் நோப்பு குறிப்பால் உணர்த்துகிறது சுவாமி என்று ஆழ்வான் ரொம்ப ரொம்ப அமிழ்ந்து அதில் ஆழங்கால் படுகிறார் சுவாமி. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. தன்யோஸ்மி.